இங்கே பேசிய என்னுடைய தம்பி இரணியன் அவர்கள் குறிப்பிட்டது போல பல மேடைகளில் நின்று நாம் பேசியிருந்தாலும் பேசினாலும் இந்த இடத்தில் நிற்கிற போது ஒரு இனம் தெரியாத ஒரு பாசம் ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதற்கு காரணம் ஆதி தாய்க்குடி உறவுகளை சந்திப்பதில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே வாழோடு முந்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்று பாடல் இருக்கு. அதை பலர் விமர்சிப்பார்கள். தமிழர்கள் ரொம்பவும் பெருமை பேசுகிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கே முன்னாடி தமிழ்குடி வந்துட்டதா என்று கேட்பவர்கள் உண்டு. ஆனால் அதை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். கல் தோன்றிட்டது, மலை தோன்றிட்டது, மண் தோன்றல. மண் மூன்றாவது நிலமான மருதத்தினைதான் மண் தோன்றுகிறது. அப்ப முதல் திணை முதல் நிலம் குறிஞ்சி கல் தோன்றியது. இந்த மண் தோன்றுவதற்கு முன்பே கல் தோன்றியது. அந்த கல் தோன்றி அந்த குன்றில் வாழ்ந்தவர்கள்தான் இந்த குறவர் குடி என்பதை தம்பி இரணியன் அவர்கள் குறிப்பிட்டார். நானும் பல முறை பேசிட்டேன். குன்றில் வாழ்ந்ததால் நாம் குன்றவர்கள் என்று அழைக்கப்படுறோம். முருகனுக்கு கூட குகையில் வாழ்ந்ததால் குகன் என்றும் பெயர். காலப்போக்கில் குன்றவர்கள் இன் குன்றி அந்த ஓசை ஒளிந்து அது மறைந்து குறவர்கள் என்று அழைக்கப்படும். அந்த குறக்குடியில் இருந்துதான் இத்தனை குடிகளும் உருவாகிறது என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே குறப்பய மக்கள் தான். அதுல ஒரு சிறுமையும் கிடையாது, பெருமைதான், பெருமைதான். அந்த குலத்தின் அந்த குடிகளின் தலைவன் தான் நம்முடைய இறையோன் தமிழ் இறைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய முப்பாட்டன் முருக பெருந்தகை என்பதை நாம் அறிகிறோம். அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி மலர் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி என்று அழைக்கப்படும். முல்லையும் குறிஞ்சி தெரியும். பின்னாடி கீழே அங்க வேட்டையாடி சாப்பிடுறோம், காய் கனிகளை உண்கிறோம், கிழங்குகளை உண்கிறோம். பிறகு அங்கிருந்து கீழே இறங்குறோம். அங்க காடு அடர்த்தியா இருக்கு, காடும் காடு சார்ந்த இடமும் காடு அடர்த்தியா இருக்கு. அங்க சிறு சிறு முல்லை பூக்கள் இருக்கு. அந்த நிலம் முல்லை நிலம் என்று அழைக்கப்படுது. இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று எண்ணுகிறோம். அப்ப ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிறோம். இந்த நிலத்திலே ஒன்னு இரண்டை ஒன்று இரண்டு என்ற எண்களை நாம் கண்டுபிடித்து விட்டோம். ஆடு மாடுகளை என்பதற்கு எண்ணுவதற்கு நமது முன்னவர்கள் ஒன்னு இரண்டு என்ற எண்களை கண்டுபிடித்து விட்டார்கள். அதனால்தான் வள்ளுவ பெருமகனார் என்னன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பாடுகிறார். எழுத்தன்ப என்னன்ப என்று பாடலை என்னென்ப ஏன எழுத்தன்ப முதல்ல என்ன வச்சுதான் வருது, என்ன கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் எழுத்தே வருது. அங்கிருந்து கீழே இறங்குறோம். அந்த மருத மரங்கள் அது அடர்த்தியா இருந்ததுனால அது மருத நிலம், மருத திணை என்று அடைக்கப்படுது. அந்த நிலம் பள்ளமாக இருக்கு. அங்க வந்து நதி ஆறு ஓடுது. அங்க குளிக்கிறோம், நாகரிகம் அடைகிறோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் இந்த இடத்தில் நிலைத்து வாழலாம் என்று முடிவெடுகிறோம். நமக்கான உணவுப் பொருள்களையே நாம் விளைய வைத்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுக்கிறோம். இதை நன்கு புரிஞ்சுக்கணும். அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குறவர்கள், குன்றவர்கள். இந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் வேளாளர்கள், வேளாண்மை செய்தால் வேளாளர்கள், அது குடிப்பெயர். நிலம் பள்ளமாக இருந்ததால் பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் இல்லை. குறிஞ்சி திணைக்கும் மருத நிலத்திற்கும் இடையிலே வாழ்ந்ததால் முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் நாம் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. ஆனால் நம் குடிப்பெயர் என்ன? கோல், ஆயர். அது எப்படி வருது? அந்த குடிகளின் தலைவன்கிட்ட ஒரு பெரிய கோல் கொடுக்கிறாங்க, அந்த கோல், அதனால அவர் கோன் என்று அழைக்கப்படுவோம்.
அந்த நிலத்தின் தலைவன் இறைவன் யார்? மாயோன். ஏன் மாயோனை வழிபடுறோம்? நாம் மலையை நம்பி, மலைதான் எல்லாவற்றுக்கும் மூலமா இருக்கு, மலையை நம்புறோம். மேகம் கருகருகருன்னு வருது, கருப்பா வருது. அதனால்தான் கார்முகிலன், கார்வண்ணன், கார் மேகம் அப்படிலாம் பேர் வச்சுக்கிறது. காரணம் தான் வந்து மலையை பெஞ்சுட்டு மாயமா மறைஞ்சிருது, மாயமா வருது, மாயமா போகுது. மாயவன் மாயோன் அப்படின்னு வணங்குறோம். அதான் இன்னைக்கு மாயக்கா மாயாண்டி. இப்ப நான் நடிச்ச மாயாண்டி குடும்பத்தாரெல்லாம் வர்றது காரணம் அந்த மாயம்தான். இந்த மாயம் கருப்பு, மால் என்றால் கருப்பு என்று பொருள். அப்ப நாம் வணங்குகிற கடவுளை, இறைவனை மரியாதையாக பெருமையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால், பெருமாள் என்று அழைக்கிறோம். அப்ப அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வரும் கடலும் கடல் சார்ந்த இடமும், அது நெய்தல். அங்கு வாழ்ந்தவர்கள் பறவர்கள், பரதவர்கள். ஏன்னா பறந்து இருக்குது கடல் பரப்பு, அதனால் அதை சார்ந்து வாழ்ந்த நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். மீனவர்கள். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, விடுமுறை காலங்களில் காட்டில் வேட்டைக்கு போகிறோம், முயலை அடித்து சாப்பிட்றோம், வேடுவன், நான் குறவன், திருப்பி வர ஆடு மாடு மேய்க்கிறேன், எங்கள் வீட்டில் ஆடு இருக்கு மாடு இருக்கு மேய்க்கிறோம், நான் ஆயர் கோன், திருப்பி இங்கே வர வேளாண்மை செய்கிறேன், நான் வேளாளர், என் உறவுகள் கடலில் மீன் பிடிக்கிறான், நான் கம்மாயில் குளத்தில் மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவன், எல்லாமே நாங்கள் தான். இதில் அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர். முதல்ல ஒரு எண்ணத்தை என் அன்பு உறவுகள் வளர்த்துக்கொள்ளணும். முதல்ல உளவியல் நிமிர்வு நமக்கு வேணும். எவன் நம்மளை தாழ்த்தப்பட்டவன் சொல்றது, ஒடுக்கப்பட்டவன் சொல்றது, நீ யார என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுக்கு? நம்ம தாத்தா, அதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ரெட்டமலை சீனிவாசன் என்ன நமக்கு கற்பிக்கிறாங்கன்னா, இந்த கூட்டத்துல யாரா பறையன் அப்படின்னு கேட்டா, நான் தான் எங்கடா? ஆமா நான் தான். இந்த கூட்டத்துல யாரா குறவன்? நான் தான். எந்திரிச்சிடணும், எந்திரிச்சிடணும். ஏன் எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. ஆமாடா நன்னண்ட குறவன் என்னடா போ. அந்த உளவியல் நிமிர்வு வரணும். இங்கு எவனும் தாழ்ந்தவன் இல்லை என்று உடன்பிறந்தார்களே, தாழ்த்தப்பட்டவர்கள் தான். அந்த தாழ்த்தியவன் தான் யார் என்று பல ஆயிரம் ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறார். செருப்பாலே அடிப்பதற்கு நீ யாரா என்னை தாழ்ந்தவன் சொல்வதற்கு? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். நாம பெருமைக்குரியவன். அது ஆதி தமிழனுக்கு ஒரு அதுக்கு மேல ஒரு திமிர் இருக்கணும்ல. ஏ நான் தாண்டாங்க எல்லாமே அது வரணும். அந்த நிமிர்வு தான் நமக்கு அவசியப்படுது. வரலாற்று ஒரு பெரும்பிளை நிகழ்ந்துட்டது. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில தான் தம்பி இரணியன் சொல்ல மாதிரி அந்த மக்காரி, இந்த நக்கலைங்கிற அந்த சமூக பேரு, அதாவது மராட்டியர்கள் மன்னர்கள் சரபோஜி வந்தார்கள்ல, அவங்களோட வந்தவங்க தான் இந்த பாசிமணிங்கிறது, பூனை பிடிக்கிறது, நரி பிடிக்கிறது, இந்த குறவர்கள். நம்முடைய குறவர் கூடி அந்த பேரை தூக்கி அவர்களுக்கு சேர்த்து விட்டது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான். இப்ப அதையும் சரி பண்றதுக்கு நம்மகிட்ட அதிகாரம் வரணும். நம்ம நாட்டை ஆண்டு அதிகாரம் வருதுன்னா 600 வேலை கையெழுத்து கொடுத்துப்படும். நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேற, இது ஆதி தமிழ் குடி பழங்குடி.